நானிலம் போற்றும் நாயகனாம் எங்கள் புரட்சி கலைஞருக்கு 40 ஆண்டு கால நிறைவு நாள். ஈரமுணம் ஈகை குணம் அதிகமாக இருக்கும். அவரை மாதிரி சாப்பாடு போட்டு வரவங்களுக்கெல்லாம், அதாவது கடையேழு வள்ளல்கள் வந்து, அதாவது ராமலிங்க அடிகளார் போய் பார்க்க போகும்போது கடலூரில் எந்த நேரமும் சாப்பாடு வடித்து போட்டுன்னே இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராஜாபாதத்தில் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போனோமா நல்ல சாப்பாடு, மூணு வேலையும், காலையில் டிஃபன், மத்தியான சாப்பாடு, நைட்டு டின்னர், மூணு வேலையும் போட்டுக்கினே இருப்பாங்க. அது அப்போல்லாம் அவர் சம்பளம் வந்து 4 லட்சம் 7 லட்சம் தான், போட்டுக்கினே இருப்பாங்க. அப்படி ஒரு தர்ம குணம், அதாவது எல்லா பத்திரிகையாளர்களும் அங்கே தான் இருப்பாங்க, எல்லா நண்பர்களும், அதாவது எத்தனை முகாமில் எத்தனை ஆர்டிஸ்ட்கிட்ட ஒவ்வொருத்தர் இருந்தாங்களோ எல்லாரும் ஒரு சேர சேர்ந்து அங்கே உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு கலகலன்னு பேசிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான். அப்படி ஒரு 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 என்னது அன்னதானம் ரொம்ப படைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆஸ்திரம் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு புனித ஸ்தலம் மாதிரி அன்னதானம் வழங்கிறதுக்கு அது ஒரு முதல் இடம் ராஜாபாதத்தில் விஜயகாந்த் சார் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அவர் நலத்திட்டங்களை அவர் தான் ஆரம்பித்து வச்சார். நடிகர்களில் வந்து முதல் முதல் வந்து நலத்திட்டங்கள் அவர் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு அவரே குருடர் பள்ளி, செவுடர் பள்ளி, உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, இப்படி நிறைய உதவிகளை செய்வார். மனசில் இருக்கிறத பட்டுன்னு பேசுவார். அவருக்கு வந்து அவருக்கு நிகர் அவர் தான். ஆகவே பிஎன்சியில் வந்து இன்றைக்கும் வந்து அவருடைய படங்கள்லாம் இன்னும் நல்ல முறையில் ஓடின்னு இருக்குது. ஆகவே அவருடைய 40 ஆண்டு காலத்தை விழாவை நிறைவு செய்கிறதுக்கு கூலிக்காரன்னு நான் திரும்பவும் ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். ஆக என்னுடைய படங்கள்லாம் வந்து அவர் வெற்றிக்கு பறைசாற்றிய படங்கள், வெற்றிக்கு அடித்தளத்தை அமைத்து தந்த படங்கள். ஆகவே வாழ்நாளில் வந்து தான் என்ற ஒரு பேர் கேட்கும்போது அவர் மனசில் ஒரு சிலுப்பு வரும், என் மனதில் ஒரு பூ பூக்கும். அப்படி தான் எங்களுடைய பயணம். குடும்பமும் அவரும் நீடு வாழ்க நீடு வாழ்க. கலை உலகில் மிகப்பெரிய இடம் அவருக்கு என்றும் நிரந்தரம்.